வெட்டிவேல் பொருட்கள், துணிப்பைகள், சணல் பைகள், காகித பைகள், மக்காச்சோளத்தில் மக்காச்சோள தோளில் உருவாக்கப்பட்ட கைப்பைகள், வாழை நாரில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள், கரும்பு சக்கை நாரில் உருவாக்கப்பட்ட பொருட்கள், இப்படியாக நமது நெகிழிக்கு மாற்றாக பல்வேறு பயன்பாடுகளில் இருந்த பொருட்கள் மீண்டும் நமது பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. இது காண்போர் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பண்ருட்டியிலிருந்து வந்துள்ள திரு கவிதை கணேசன் அவர்களுடைய பாரம்பரிய நெல், சிறுதானியங்கள், காய்கறிகள் இவற்றுடைய கண்காட்சி காண்போரை பெரிதும் வியப்படைய செய்துள்ளது. இந்தியா முழுவதிலும் உள்ள மரபு விதைகளை சேகரித்து இன்று அவர் அனைவரையும் பரவசப்படுத்தும் விதமாக, நமது மரபை நினைவு கூறும் விதமாக அந்த கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். உணவுப் பொருட்கள், நமது பாரம்பரிய உணவுப் பொருட்கள் என்று சொல்லும் போது அதில் நமது சிறுதானியங்கள் பெரும்பாலும் இடம்பெறும். கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, நரிப்பயர், இப்படிப்பட்ட பொருட்களின் மூலமாக, மற்றும் நமது பாரம்பரிய அரிசி வகைகள் குள்ளக்கார், காட்டியானம், மாப்பிள்ளி சம்பா, நமது தற்போது கூட பலரும் பயன்படுத்தக்கூடிய கைக்குத்தல் அரிசி, சிவப்பரிசி, இப்படிப்பட்ட நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுப் பொருட்களை பாண்டிச்சேரியில் உள்ள ராசி ஃபுட்ஸ் ராமலிங்கம் அவர்கள், அவருடைய தாயாருக்கு 100 வயதை எட்டிக் கொண்டிருக்கிறார். ராமலிங்கம் அவர்களும் இந்த தள்ளாத வயதிலும் ஒவ்வொரு கண்காட்சியிலும் தவறாது தனது ஒவ்வொரு உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டு போனால் கிட்டத்தட்ட 50 மேற்கண்ட அரங்குகள் இங்கே இடம்பெற்றுள்ளன. மண்பாண்டங்கள் மூலம் செய்யப்படும் பொருட்கள், அது யாருமே வந்து இன்றளவும் வந்து குடிநீராகட்டும் மற்றும் பயன்படுத்தும் திரவநிலை பொருட்கள் அனைத்தையுமே நம் பயன்பாட்டில் வைப்பதற்கு மிக ஆரோக்கியத்திற்காக சொல்லப்படுவது மண்பாண்டம். அந்த மண்பாண்டம் பயன்படுத்துவது மட்டுமல்ல, மண்பாண்டங்களை வந்து தயார் செய்வது இன்றைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு சிறந்த நிகழ்வாக திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்திலிருந்து வந்துள்ள நண்பர் மலையாண்டி அவர்கள் குழு, அவர்கள் தலைமையில் 6 பேர் வந்து இன்று அந்த குழந்தைகளுக்கு மண்பாண்டங்கள் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோக மரபு விளையாட்டுக்கென்றே ஒரு திடல், நமது இளைய தலைமுறை வந்து இன்று கணினியிலும் அலைபேசியிலும் உள்ள விளையாட்டுகளை பார்ப்பது மட்டுமில்லாமல் உறவுகளையும் உணர்வுகளையும் மறந்த நிலையில் விளையாடி கொண்டிருப்பதை மறந்து மீண்டும் ஒரு புத்துணர்வோடு நமது இயற்கை சார்ந்த இந்த சூழலில் மரபு விளையாட்டுகளில் தங்களையும் மறந்து ஈடுபட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மாலை பொழுது இங்கே அனைவரும் நிகழ்ச்சிகளை காண பலரும் வந்து அடுத்த நிகழ்வு என்ன என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையே இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் கிரீன் லைஃப் நிறுவனத்தார் மகேஸ்வரி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக் கொள்வதுடன் அடுத்த நிகழ்வாக இங்கே வரவிருப்பது சோற்றுக்கற்றாழை இருந்தவுடன் குமரி என்ற ஒரு பெயர் அனைவருக்கும் ஞாபகம் வரும். இந்த சோற்றுக்கற்றாழை முன்னோர்கள் பயன்பாட்டில் அதிகம் இருந்த உணவு. உணவு மட்டுமில்லாமல் பலதரப்பட்ட உணவுகளுக்கு அடிப்படையான ஒரு உணவுப் பொருளாக இருந்து வருகிறது. நமது பயன்பாட்டில் உடலுக்கு உட்புறம் வெளிப்புறம் என்று 2 வகையாக பிரிக்கலாம். உட்புற உணவும் சரி, வெளிப்புற உபயோகம், அதாவது தலைக்கேச குளியல், உடல் குளியல், நம்மளோட குளியல் கட்டிக்கு மாற்றாக வந்து நிறைய சொல்லுவோம். அதுல சோற்றுக்கற்றாழையில வரக்கூடிய சோப், சோற்றுக்கற்றாழையில வரக்கூடிய ஷாம்பு, இப்படி பல பொருட்கள் வருது. இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சோற்றுக்கற்றாழையை வந்து நம்ம உணவுப் பொருள்னு சொல்றீங்க, அதே சோற்றுக்கற்றாழையை வந்து நம்ம வெளிப்புறத்துக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்றீங்க, எப்படி அது வரும்? அப்ப வெளிப்புறத்துல அழுக்கு நீக்கும் பொருளா பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் உள்ளக்குள்ள நம்ம உணவாக எடுத்துக்கும் போது அது பாதிப்பு வராதா? இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சுத்தி முறை.
நீங்க சித்தர்கள் வந்து ஒரு மருந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னாலும் சுத்தி முறையை பத்தி சொல்லுவாங்க. இங்க கூட ஒரு அறக்களை வச்சிருக்கு, கபால சுத்தி முறைக்கு பஞ்சகர்த்த பொடின்னு. அந்த மாதிரி உணவு பொருளா பயன்படுத்தக்கூடிய சோற்று கற்றாழையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனோட பயன்கள், பயன்படுத்தும் விதம், பயன்கள், சிறப்புகள், அதை பற்றிய ஒரு வரலாறு. அதற்கான நேரம் குறைவாக இருந்தாலும் நீங்க சோற்று கற்றாழையும் அதன் சிறப்புகளையும் பயன்பாடுகளையும் பயன்படுத்தும் விதத்தையும் இங்கே முழுமையாக தெரிந்து கொண்டா எப்படி வந்து அது உட்புறத்தில் உணவுப் பொருளாகவும் வெளிப்புறத்தில் நமக்கு ஒரு அழுக்கை நீக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்போ அடுத்த வரும் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தருவதற்கு கோவை மாவட்டம் காரப்படையில் இருக்கும் திரு சண்முகம் ஐயா அவர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று சோற்று கற்றாழையை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுவதோடு சோற்று கற்றாழையை பற்றிய பல பயிற்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய பசுமை பாதை அமைப்பு சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து அவர் கலந்து கொண்டு பலருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு தகவல்களை வந்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் நேரமே போதாது. தற்போது இந்த சோற்று கற்றாழையின் சிறப்புகள், அதன் பயன்பாடுகள், பயன்படுத்தும் விதம், பயன்கள், இப்படி பல்வேறு வகையான ஒரு அலசல்களை அவருடைய பயிற்சியின் மூலமாக நாம் கண்டுகளிக்கலாம். இந்த நிகழ்வை நடத்துவதற்காக திரு சண்முகம் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. அவர்களின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்ச்சி இங்கே வந்து கலந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பசுமை பாதையில் தம்பி மைக்கேல் ராஜ் அவர்கள் தொடர்ந்து இது மக்களுக்கு சேர வேண்டிய நல்ல செய்தி, அதுக்காக என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருப்பார். இப்போ சென்னையில் வந்தவுடனே நான் வேறொரு நிகழ்ச்சிக்காக வந்த நேரத்தில் இன்னைக்கு இங்கே வந்து கொஞ்சம் இது மாதிரி 12 நிமிஷம் வந்திருக்கேன். அதனால் எங்களுக்கு அந்த க்ரீன் லைட் ஆங்காங்கே அமர்ந்தாலமாக இந்த சோற்று கற்றாழை ஒன்றை வைத்து மட்டுமே 200 மேற்பட்ட நம்முடைய உடல்நல பிரச்சனை சார்ஜ் வரலன்னு போடுது முடியும் என்கிற ஒரு